ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா தம்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க சொன்னதுலேருந்தே நிறைய ரூமர்ஸும் அந்த மொபைல் ஃபோனை சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரூமர்ஸ்க்கு எல்லாமே முற்றுப்புள்ளியாக ஒன்ப்ளஸ் நார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை, மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒன்ப்ளஸ் நார்ட் மொபைல் ஃபோனில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, உண்மையிலே இதை மிட் ரேஞ்ச் செக்ஷனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ரைஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மேலும் இந்த ஒன்ப்ளஸ் நாடோடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் ரிவ்யூவை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒன்ப்ளஸ் நாடோடைய லான்ச் ஈவெண்ட்டில் இந்த ஒன்ப்ளஸ் நாட் மட்டும் இல்லாமல் இதற்கு கூட பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் உடைய ஒன்ப்ளஸ் இயர்பட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்டும் என்ன ப்ரைஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்த்தலாம். நண்பா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க. எப்பவும் போல் நம்ம டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒன்ப்ளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கொடுக்குற மாதிரி இதுலையுமே ஆம்லான் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6.44 inches கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூயிட் ஆம்லான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரொடக்டிவாக பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆம்லான் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் ஃபேஸ் அன்லாக்கும் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இதனுடைய பேக் பாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு ப்ரொடக்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இவங்களுடைய ப்ராசஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த ஸ்னாப் ட்ராகன் 765G அப்படின்ற இந்த ப்ராசஸர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 5G ஃபோனாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 5G இந்தியாவுக்கு வரல, ஆனால் ஃபோன் 5G ஃபோன் வந்துருச்சு. 5G எப்போ வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இதனுடைய பேட்டரி பேக்கப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4115 mAh கொண்ட ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 30 minutes 70% ஆஃப் சார்ஜ் ஏறும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஒரு நல்ல கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் உங்களுக்கு பேக் சைட் 4 cameras கொடுத்துருக்காங்க. ஸோ 48 megapixel கொண்ட பிரைமரி கேமரா வித் சோனி IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதற்கு கூட உங்களுக்கு 8 megapixel அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 2 megapixel மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 5 megapixel டெப் சென்சாரிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 32 megapixel ஒரு மெயின் கேமராவும் ப்ளஸ் 8 megapixel அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் 105 degrees வரைக்கும் உங்களால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்துக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் 2 cameras உங்களுக்கு 4K சப்போர்ட்டட் இதில் உண்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னடா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்பெக்ஸாக சொல்லிட்டு இருக்கேன், நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்றத கேட்டிங்கன்னா அது எப்படி நெகட்டிவ் இல்லாமல் வைப்பாங்க, ஒரு செக் வச்சிருக்காங்க. ஸோ அது எங்கே வச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு டியூவல் சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், உங்களால் எஸ்டி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எஸ்டி கார்டுக்கான எந்த ஒரு ஸ்லாட்டும் இதில் கொடுக்கல, உங்களுக்கு 2 சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றது நல்லா அதிகமாக இருக்கிற வேரியண்ட்டாக பார்த்து வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. என்னடா மிட் ரேஞ்ச் ப்ரைஸில் இந்த மொபைலை லான்ச் பண்ணால் சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னும் ப்ரைஸே சொல்லாமல் இருக்கே அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சொல்கிறேங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மொத்தம் 3 variants இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. 6GB 64GB அப்படின்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 24,999 லான்ச் பண்ணுறாங்க. 8GB 128GB அப்படின்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27,999 லான்ச் பண்ணுறாங்க. 12GB 256GB அப்படின்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 29,999 செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மிட் ரேஞ்ச் அப்படின்றது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதுதாங்க மிட் ரேஞ்ச். ஸோ இந்த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 8th உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும் பர்ச்சேசிங்க்கு. இதில் அந்த 6GB 64GB அப்படின்ற அந்த வேரியன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல லான்ச் ஆகலை, அது வந்து செப்டம்பரில் தான் லான்ச் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க இதே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4,999 இந்த ஒரு இயர்பட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 25,000 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த August 4th பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ப்ளஸ் நார்டு உங்களுக்கு லான்ச் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்கும் இந்த ஒரு ரேஞ்சுக்கு. இந்த மொபைலுக்கு கொடுக்கக்கூடிய பேங்க் ஆஃபர்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் இதனுடைய ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சீ யூ.